ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் குட் மார்னிங். டுடே ஆஞ்சநேயர் ஜெயந்திங்கிறனால கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட். வாங்க கோயிலுக்கு போகிறோம், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் பிரதான நினைவுகள். எல்லோரும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வராங்க. வாங்களும் நம்மளும் உள்ளே போகலாம், பொது தரிசனம் சொல்லியே போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இதுதான் பொது தரிசன வழி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பொது தரிசன வழியாக போகலாம். பொது தரிசன வழியாக உள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போயிட்டு காட்டுறோம். பொது தரிசன வழியாக உள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளே போயிட்டு காட்டுறேன். ஓகேங்களா, கோயிலை சுற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ பொது தரிசன வழியாக போயிட்டே இருக்கும் லைன் எங்கேயுமே. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம், லைன் எங்கேயுமே நிற்கல ஃப்ரெண்ட்ஸ். அது பாட்டு போய்கிட்டே இருக்கும், ஒன்று பின்னாடி ஒன்று, ஒன்று பின்னாடி ஒன்று போய்கிட்டே இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளார போகும்போது மண்டபம் மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. மண்டபத்தை தாண்டி போனோம்னா கோயில் மலை மேலே இருக்கும், சின்னதாக மலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே தான் இருக்கும். வாங்க அது வழியாக போய் சாமியை பார்க்கலாம். முன்னாடி கோவிலுக்கு முன்னாடியே சானிடைசர் டெம்பரேச்சர் செக் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஸோ அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் கோயிலை பார்க்கலாம். வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வைங்க ஃப்ரெண்ட்ஸ், 1008 ஆஞ்சநேயரோட நமாவளி எழுதியிருப்பாங்க. இது 1008 நமாவளி ஃப்ரெண்ட்ஸ், ஆஞ்சநேயரோட நமாவளி. வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உள்ளே ஏறுற வழி. வாங்க உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரலாம். வாங்க போகலாம். உள்ளே போனதுமே விநாயகர் சன்னதி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க விநாயகர் சாமி வந்துட்டு அப்படியே ஆஞ்சநேயர் போய் சாமி. இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சாமி கும்பிட்டுக்கோங்க. இப்போ போய் மூலவரை தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மூலவரை போய் ஆஞ்சநேயர் பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். தலையில் காசும் போட்டிருப்பாங்க. உள்ளார ஆஞ்சநேயர் வந்து பூ வழங்காத்தில் இருப்பார். சுற்றி செந்தூரம் போட்டு பூ வழங்காத்தில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம். செந்தூரம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுங்கிறனால செந்தூரம் தான் கொடுப்பாங்க. கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஞ்சியாச்சு. வாங்க வெளியே போயிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் மூலஸ்தான வழி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அந்த வழியாக வந்தோம், இப்போ வந்து இந்த வழியாக வந்தோம். இதுதான் மூலஸ்தானம் வழி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போகணும். இன்றைக்கி விசேஷ நாளுங்கிறனால அது வழியாக பின்னாடி வழியாக விட்டு முன்னாடி வழியாக வெளியே வர வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மூலஸ்தானம். கீழே ஒரு சிவன் சுதைச்சிருப்பு இருக்குது, அது பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா டைமுங்கிறனால பிரசாதம்லாம் எதுவும் கிடையாது அந்த டைமு. அப்போ வருஷம் வருஷம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் கொரோனாங்கிறனால அரசோட நெறிமுறையெல்லாம் பின்பற்றி கொஞ்சம் கம்மியாக சிம்பிளாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிவனோட சுதைச்சிருப்போம் பார்க்கலாம். சுதைச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், சிவனோட சுதைச்சிருப்போம்.
இப்படி தான் இருக்கும். பந்தல் போட்டிருப்பாங்க, மேலே வந்து தகர ஷீட் போட்டிருப்பாங்க, கீழே வந்து சிவன் ரெண்டு மான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலை சுற்றியாச்சு. இன்னைக்கு கொரோனாங்கிறனால உள்ளார சுற்றி பார்க்க முடியல, இல்லைன்னா உள்ளார பார்க்கெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்தோம்னா செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், ஒரு நாள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு இந்த வழியாக தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக வந்தோம்னா இது வழியாக உள்ளே போயிருக்கோம், இந்த வழியாக வெளியே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.